ரமேஷ் ஹியர். இந்த வீடியோவில் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் ஃபின் நிஃப்டிக்கு உண்டான நாளைய லெவல்ஸ் என்னென்னு பார்க்கலாம். லாஸ்ட் வீக் நம்ம என்ன ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம், மார்க்கெட்டில் இன்றைக்கி என்ன நடந்திருக்கு, நம்ம கொடுத்த சப்போர்ட்டில் வந்து மார்க்கெட் ரியாக்ஷன் ஆச்சா அப்படிங்கிறத பார்க்கலாம். சரிங்களா சரிங்களா. ஸோ நம்ம குரூப்பு நீங்கள் இதுதான் முதல் முறை விசிட் பண்ணிங்கன்னா, இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கிறதா நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்படியே நம்மளுடைய டெலகிராம் லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், விருப்பம் தான் ஜாயின் பண்ணிங்க. அதில் டெய்லி என்னுடைய லைவ் சஜஷன் கொடுப்பேன், அது இதுவரையிலையும் 90% சக்ஸஸ் ரேட் இருக்கும், தொடர்ந்து ஃபாலோ பண்ணுற எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சரிங்களா. ஓகே, இப்போதைக்கு வந்து நிஃப்டியோட ஸ்பாட் சார்ட்டை நம்ம ஒன் டே டைம் ஃப்ரேமில் ஓப்பன் பண்ணியிருக்கோம். நம்ம லாஸ்ட் வீக்கில் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 24,780 ஒரு ஃபிப் லெவல் ஒன்று போட்டு ஃபஸ்ட் சப்போர்ட் அதாகும், நெக்ஸ்ட் சப்போர்ட் வந்து 24,600 இந்த லெவலில் ப்ரேக் பண்ணிச்சுன்னா, 780 ப்ரேக் பண்ணிச்சுன்னா 600 அப்படின்னு சொல்லியிருந்தோம். 600க்கு கீழே வந்துச்சுன்னா 400 அப்படிங்கிற லெவல் வரையும் வரத்துக்கு பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். இந்த வாரத்தில் ரிட்டர்ன் போகலன்னா இங்கே இங்கே தான் வரும்னு சொல்லியிருந்தோம். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு ரிவர்சல் கேண்டில் வந்திருக்கு. இந்த ரிவர்சல் கண்டினியூ ஆகிடுச்சுன்னா அப்படியே புல்லிஷாக டர்ன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போதைக்கு மார்க்கெட் வந்து இப்போ வந்திருக்க லோ தான், உங்களுக்கு என்ன லோ வந்திருக்குன்னா உங்களுக்கு 24,750 நம்ம சொன்னோம் இல்லைங்களா, இந்த ஃபஸ்ட்டு ஃபிப்பு சப்போர்ட்டு, இந்த ஸ்விங் லோ. சரிங்களா, இந்த ஸ்விங் லோ கூட நான் காமிச்சிருந்தேன், அப்பப்போ காமிச்சு தான் இருப்பேன். 24,771 இதை நான் தொடர்ந்து எல்லா வீடியோலையும் சொல்லியிருப்பேன், இதுதான் அடுத்த சப்போர்ட்டாக இருக்கும் மார்க்கெட்டுக்குன்னு. எக்ஸாக்டாக இன்றைக்கி அந்த லெவலு கீழே ஒரு 20 பாயிண்ட் ஸ்வாப் பண்ணியிருக்கு கீழே. 750 வரையும் வந்திருக்கு, 53 வரையும் வந்திருக்கு. ஸோ அந்த லோவிலேருந்து இந்த இடத்துலேருந்து சப்போர்ட் எடுத்துச்சுன்னா திரும்பவும் மார்க்கெட்டு புல்லிஷ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, மார்க்கெட்டு ஸ்டில் புல்லிஷ் தான், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அந்த கரெக்டிவ் மூவ் இன்னும் எக்ஸ்டெண்ட் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கேள்வி. இங்கேருந்தே ரிட்டர்ன் போவானா இல்லை இன்னும் கீழே வந்துட்டு போவானா, இதுதான் எல்லோருடைய கேள்வியாக இருக்கும். அவன் எங்கேருந்து போனாலும் சரி, எப்படி போனாலும் சரி, ஒவ்வொரு லெவலை தானே அடுத்த லெவலுக்கு வருவான், அவ்வளோதான் நம்மளுக்கு கணக்கு. 24,750 கீழே இன்மல் வந்துச்சுன்னா நெக்ஸ்ட் லெவல் 24,600, அதுக்கு கீழே வந்துச்சுன்னா 400. ஸோ இந்த லெவல்லேருந்து மேலே போச்சுன்னா ஆல் டைம் ஹை, அதுக்கு மேலே நம்ம சொன்ன எக்ஸ்பெக்ட் பண்ண அந்த டார்கெட் வந்து 25,600 இதுதான் நம்ம சொல்லிகிட்ருக்கோம் ரொம்ப நாளாக. இந்த இடத்துக்கு தான் போவோம் திரும்ப மார்க்கெட். சரிங்களா, மேலே போயிடுவோம் அப்படியே. இந்த இடத்துல சஸ்டைன் ஆச்சுன்னா திரும்ப மேலே தான் போகும். சரிங்களா, ஸோ அவ்வளோதான் இங்கே, அவ்வளோதான் இங்கே ப்ரெடிக்ஷன். நம்ம வேறு எதுவும் அங்கே கன்ஃபியூஷன் ஆகிறதுக்கு வேலை கிடையாது. இமிடியட் எதிர்ப்பு என்னவாக இருக்கும் அப்படின்னா 25,000 இருக்கும். ஏன்னா அங்கேருந்து தான் கீழே விழுந்துச்சு நமக்கு. 25,000 தாண்டிச்சுன்னா நெக்ஸ்ட் லெவல் என்னவாக இருக்கும், 25,100 250 அடுத்த எதிர்ப்பாக இருக்கும். சரிங்களா, ஏன்னா அந்த இடத்துலேருந்து திரும்ப கீழே விழுந்துருக்கு திரும்பவும். ஸோ ஒவ்வொரு இடமும் ஒரு ஒரு எதிர்ப்பாக இருக்கும், இவ்வளோ தான் இருக்கும் மார்க்கெட்டில். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலில் நம்ம போடுற ப்ரிடிக்ஷன் எல்லாமே வெரி சிம்பிளாக தான் இருக்கும் புரிஞ்சிக்கிறதுக்கு. எல்லாருமே அதிக ரிஸ்க் எடுத்து நம்ம போடுறது கிடையாது, நம்ம சொல்கிறது அப்படி தான் இருக்கும். ஈவன் டெலகிராம் குரூப்லையும் நம்ம அப்படி தான் போடுவோம், அதுக்கு பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். சிம்பிளாக இருக்கிறது வந்து என்றைக்கும் நல்லா கரெக்டாக ஒர்க் ஆகும், போட்டு கன்ஃபியூஷன் பண்ணிட்டு கண்டிப்பாக வந்து பிரச்சனையாக தான் இருக்கும். அதனால தான் சொல்லுவோம், மார்க்கெட்டை நல்லா ஸ்டடி பண்ணுங்கள், கற்றுக்குங்க. அதனால் டைம் தான் ஸ்பெண்ட் ஆகும், பட்டு ஒர்த்தாக இருக்கும் நமக்கு, நம்மளுக்கு கான்ஃபிடென்ட் இருக்கும், அதுக்கப்புறம் நம்ம நல்லா ஒர்க் பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பேங்க் நிஃப்டிக்கு போயிடலாம். பேங்க் நிஃப்டியோட ஒன் டே டைம் ஃப்ரேமில் இப்போ நம்ம இருக்கோம். இதுவும் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக இந்த லெவல்லேருந்து சப்போர்ட், நேற்றைய லோவிலேருந்தே சப்போர்ட் எடுத்திருக்கான், கொஞ்சம் தான் கீழே வந்திருக்கான். எவ்வளோ கீழே வந்திருக்கான்னு பார்க்கலாம். 50,300 50,369 வச்சுக்கலாம் லோ இன்றைக்கி வந்தது. இந்த இடத்துலேருந்து திரும்பவும் சப்போர்ட் எடுத்தால் திரும்ப இனிமேல் போய் இந்த மேலே இந்த ஹையை, அதாவது ஏற்கனவே போயிருக்கு பாருங்கள், இப்போ ஒரு இப்போ ஒரு ஹை போயிருக்கு, இது தாண்டினா கண்டிப்பாக இனிமேல் புல்லிஷாக இருக்கும். நம்ம ஏற்கனவே இங்கே ஒரு டெண்டர் லைன் கூட போட்டிருந்தோம், அதை அழிச்சிட்டோம். எந்த இடத்துலன்னா இப்படி போட்டிருந்தோம், எக்ஸாக்டாக அதை கட் பண்ணால் போகவே இல்லைன்னு சொல்லிட்டு கிடந்தோம். இப்போ திரும்பவும் கீழே வந்திருக்கு. கீழே வந்தவுடனே மார்க்கெட் ஒரு வேளை கீழே வந்துச்சுன்னா இதோடைய சப்போர்ட் என்னவாக சொல்லியிருந்தோம், இந்த ஸ்விங்லோ சொல்லியிருந்தோம், லோ வந்து 50,300 தான் இருக்குது எக்ஸாக்டாக இந்த சப்போர்ட்டு. இதை உடஞ்சதுன்னா அடுத்தபடியாக கீழே தான் வந்துடும், கீழே தான் அடுத்த லெவல் சப்போர்ட் என்ன வருது. ஏற்கனவே வந்திருக்கு இந்த லோ எவ்வளோன்னு பார்த்துக்கலாம், 49,650. சரிங்களா, இதுதான் இப்போதைக்கு ரீசன்ட் ஸ்விங் லோ. இந்த லோ தான் இப்போதைக்கு அதுக்கு வெரி ஸ்ட்ராங் சப்போர்ட்டுன்னு சொல்லணும். இந்த லெவல் பிரேக் ஆச்சுன்னா மாத்திரம்தான் பேரிஷு இன்னும் கூட கண்டினியூ ஆகிறதுக்கு வாய்ப்பாக போயிடும் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணணும். பட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த லோவுக்கும் இந்த ஹைக்கும் இடையில 50% ஆல்ரெடி வந்துச்சு. இது வந்துட்டு திரும்பவும் கீழே வந்து இந்த லெவலில் பிரேக் ஆகிடுச்சுன்னா அப்புறம் இன்னும் தான் கீழே வரும் இல்லையா. ஸோ இந்த இடத்துலேருந்து ரிட்டர்ன் போயிட்டாங்கன்னா திரும்ப மேலே போகும், இல்லை இந்த லெவல் 49,600 உடைச்சதுன்னா மாத்திரம்தான் பேங்க் நிஃப்டி பேரிஷு. உடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் நம்ம முன்னாடி சொல்லிட்டு இருக்கேன். கீழே விழுந்தாலும்
திரும்ப திரும்ப அவன் மேலே கொண்டு போகிறாங்க பாருங்கள். இது பூராவே வந்து இந்த இடத்துலேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு போனாலும் மேலே போய்டும். இதுலேருந்து போன மேலே போன அந்த புல்லிஷ்க்கு ஒரு கரெக்டிவ் மூவ் வருது, அவ்வளோதான் சரிங்களா. இந்த புல்லிஷ்க்கு ஒரு கரெக்டிவ் மூவ், இது கீழே வந்துச்சுன்னா மாத்திரம்தான் நம்ம பயப்படணும். ஸோ இருக்கிற இடம், இப்போ இருக்கிற இடமே கூட சப்போர்ட்டிவாக தான் எடுக்கிறதுக்கு பார்க்குது மார்க்கெட்டு. அதாவது இன்றைக்கி வந்து 50-300 ஏற்கனவே இந்த இடத்துலேருந்து தான் போயிருக்கு மேலே, அதை பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இந்த இடத்துலேருந்து தான் மார்க்கெட்டு ஒரு புல்லிஷே ஸ்டார்ட் ஆகிருக்கு ஒழுங்காக, இந்த இடத்துலேயே தருகிட்டு இருந்திருக்கு. 50-300 பாருங்கள் இந்த ஏரியா, கீழேருந்து மேலே போகல, இந்த இடத்துல தான் ஸ்ட்ரகிள் ஆகிருக்கு. ஸ்ட்ரகிள் ஆகி திரும்ப மேலே கொண்டு போயிருக்காங்க, தத்தி 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 மேலே போயிட்டு திரும்ப அதே இடத்துலேருந்து சப்போர்ட் எடுக்குது. ஸோ அதனால் இந்த டைம் மேலே வந்து இந்த ரீசன்ட் ஸ்விங் ஹை என்னவாக இருக்குன்னா 51,750-800 வச்சுங்க. 51,800 தாண்டும் பட்சத்தில் மேலே போயிடும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம் சரிங்களா. ஸோ இமீடியட் எதிர்ப்பு 51,000 இருந்தது, அதுக்கு தாண்டி போய் தான் இன்றைக்கி க்ளோஸ் ஆகியிருக்கு. ஸோ 51 தாண்டினதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த எதிர்ப்பு இப்போ நம்ம போட்டிருக்கிற இந்த ஸ்விங் ஹை என்னவாக இருக்குன்னா அது 51,750 அடுத்த எதிர்பார்ப்போம். 750 அதுக்கு முன்னாடியே கீழே விழுந்த இடம்னு ஒன்று இருக்கும், அதையும் பார்த்துக்கலாம் அது என்ன லெவல்னு. அதாவது 51,600 அது சரிங்களா. இந்த ஏற்கனவே இங்கே ஒரு ப்ளஸ் சிம்பல் போட்டு கீழே விழுந்தது இல்லைங்களா அது. ஸோ 51,600-750 அடுத்தடுத்த எதிர்ப்பாக இருக்கும் பேங்க் நிஃப்டிக்கு. ஈவன் 51,500 கூட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எதிர்பார்க்கும், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இந்த இடத்துல கட்டி வச்சுருப்பாங்க. 51,500 500-600-750 வரையும் உங்களுக்கு அடுத்தடுத்த எதிர்ப்பாக இருக்கும். சப்போர்ட் வந்து 50,400-300 அடுத்தடுத்த சப்போர்ட்டாக இருக்கும் சரிங்களா. 50,500 ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சப்போர்ட்டாக இருக்கும். என்ன ஒரு அந்த ரவுண்ட் நம்பரில் எப்பொழுதும் அந்த சப்போர்ட் இருக்கும், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சப்போர்ட் இருக்கும். 50,500 ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அப்புறம் 700-800 இது ஒவ்வொரு 100 பாயிண்ட்டும் கட்டி தள்ளியிருப்பாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கணும் அவ்வளோதான். இதில் இங்கே தான் போவோம் அங்கே தான் போகணும் நம்ம நின்றுட்டுருக்க முடியாது. மார்க்கெட்டு எங்கே போவோம் அப்படிங்கிறத அன்னன்னைக்கு என்ன நடக்குதோ ஓப்பன் ஆனதுக்கப்புறம் தான் முடிவு பண்ணணும். நம்ம ஒரு லெவலுக்கு கீழே வந்தால் தான் அடுத்த லெவலுக்கு போகும்போது அப்போ நம்ம என்ன பண்ணிக்கணும் பிளான், அன்றைக்கி ஓப்பன் பண்ணிட்டு என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க முடிஞ்சு. இந்த நாளில் இங்கே இருக்கும்போது தான் நம்ம என்ன நினச்சிருப்போம், மார்க்கெட் இந்த இடத்துல இருக்குள்ள திரும்ப புல்லிஷ் கண்டினியூ ஆகும்னு நினச்சிருப்போம். அடுத்த நாளே கீழே போட்டு கீழே கொண்டு வந்துட்டோம் இல்லையா. ஸோ அதனால் மார்க்கெட்டு எந்த நாளில் என்ன பண்ணுறாங்கிறத நம்ம பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம முடிவு பண்ணிக்கிறது தான் புத்திசாலித்தனம் சரிங்களா. ஓகே, இப்போதைக்கு நம்ம வந்து பேங்க் நிஃப்டியை வந்து பார்த்தாச்சு, நெக்ஸ்ட்டு வந்து ஃபின் நிஃப்டி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இதுவும் எக்ஸாக்டாக அதே இடத்துல சப்போர்ட், எல்லாமே ஒரே மாதிரியாக நீ பிகப் பண்ணியிருக்கு. அதுதான் மார்க்கெட் வந்து சிங்கிள் டைரெக்ஷனில் மூவ் ஆனதுக்கு முக்கிய காரணம். ஒரு டைரெக்ஷனில் மூவ் ஆகும் பட்சத்தில் எல்லாமே ஒழுங்காக போகும். இன்றைக்கி இது லோ வந்து 23,400 வந்திருக்கு சரிங்களா. 400 இவங்களும் ஆல்டை ஹை போகாமலே கீழே வந்திருக்காங்க இல்லையா. ஸோ கீழே வந்தாங்கன்னா அவங்களுடைய சப்போர்ட்டிங் பாயிண்ட்டு எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு நம்ம கனெக்ட் பண்ணோம்னா 23,300 தான் கரெக்டாக எக்ஸாக்டாக அந்த இடத்துல தான் வந்திருக்கு. இன்றைக்கி லோ வந்து 400-440 வந்து நினைக்கிறேன், 440. ஸோ கீழே வந்தால் இவங்களுக்கு அடுத்த சப்போர்ட்டிங் ஜோன் வந்து 23,300. இந்த இடத்துல ஒரு ரெட் கண்டில் இருக்குது பாருங்கள், 23,200 அப்படிங்கிறது தான் இருந்திருக்கும். அதுக்கு முன்னாடி லெவல்ஸ் இந்த ரெட்டாக இருக்கும், அது 400-23,400 அந்த இடத்துக்கு தான் வந்து லாஸ்ட் வீக் அதான் முடிஞ்சது. ஸோ அதுக்கப்புறம் கீழே வந்துச்சுன்னா உங்களுக்கு 23,300 தான் இந்த லெவல் உடஞ்சதுன்னா 23,300 தான் உங்களுக்கு அடுத்த சப்போர்ட். அது கீழே வந்துட்டாங்கன்னா உங்களுக்கு இது எல்லாமே சின்ன சின்ன ஸ்விங்காக இருக்கும். நம்ம லோவர் டைம் ஃப்ரேமில் பார்த்தோம்னா ஓவரால் சப்போர்ட்டு இங்கே தான் இருக்குது உங்களுக்கு. இந்த லெவலுக்கு கீழே வந்தால் தான் உங்களுக்கு அடுத்த மூவ் பேரிஷ் மூவ் ஸ்டார்ட் ஆனால். ஆனால் ஸ்டில் வந்து மார்க்கெட் புல்லிஷில் இருக்கிறதுனால எந்த இடத்துலேருந்து வேணாலும் ரிட்டர்ன் போவோம் அப்படிங்கிறது தான் நம்ம எதிர்பார்ப்பு சரிங்களா. இப்போ உங்களுக்கு திரும்ப இது புல்லிஷாக டேன் ஆகணும்னா 24,050 நாலு டைம் ஹைக்கு மேலே போய் நிற்கணும் அவ்வளோதான். ஸோ இவங்களும் இன்றைக்கி வந்து ரிவர்சல் கேண்டில் போட்டு விட்டாங்க. இமீடியட் எதிர்ப்பு என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 23,800-850-900-950 இவ்வளோ தான் இவங்களுக்கு அடுத்தடுத்த எதிர்ப்பு சரிங்களா. ஆனால் இப்போ சப்போர்ட்டிங் பாயிண்ட் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்த லோ அந்த சப்போர்ட்டாக வச்சுக்கலாம். மேலே இந்த ஏரியாவை கீழே விடாமல் இருந்ததுன்னா மேலே போயிடும். 23,440 தான் இன்றைக்கி வந்திருக்கு. இந்த 400 வச்சுக்கலாம், 23,400 சப்போர்ட்டு ஃபின் நிஃப்டியை பொறுத்தளவில்.
நாளைக்கு எஸ்பைரி டே. ஸோ நாளைக்கு வந்து நல்ல மூமெண்ட் இருக்குமா அப்படிங்கிறது சந்தேகம்தான். ஏன்னா லாஸ்ட் வீக்கில் நமக்கு நல்ல மூமெண்ட் இருந்தது ஃபின் நிஃப்டி. ஸோ எல்லா வார்த்தையும் அதேமாதிரி கொண்டு போக மாட்டாங்க எப்படியும். அதுவும் இல்லாமல் லாஸ்ட் டூ டேஸ் கண்டினியூஸாக வந்து நல்ல மூமெண்ட் இருந்திருக்கு கீழே மேலேயும். அதனால் நாளைக்கு மேக்ஸிமம் தத்தி மூவாக இருக்க வாய்ப்பு இருக்குது. நம்ம பொறுமையாக தான் பிளான் பண்ணணும் எதுவாக இருந்தாலும், சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.